கௌதம், அந்த ரோஹிணிக்காக என்னை தூக்கி எறிஞ்சிட்டல்ல. நான் இந்த ப்ராஜெக்ட் மூலமா பிரியா யாருங்கிறத உனக்கு புரிய வைக்க போறேன். பதட்டப்படாதீங்க. யாருக்கும் தெரியாம இத பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கௌதம் அம்மா கதவை திறந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். அவங்க கதவை திறந்த அடுத்த செகண்டே நான் அவங்க பார்வையில படாம கதவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க லேப்டாப் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, அந்த சமயத்துல வெளியே வந்துட்டேன் மேடம். வெரி குட். கடைசி வரைக்கும் உங்க மேல யாருக்கும் அங்க டவுட் வராம பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் மேடம். ஓகே அசோக், தேங்க்யூ. நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். சரி மேடம். ப்ராஜெக்ட்டை வச்சு உன்னை நான் எப்படி தலகுனிய வைக்கிறேன்னு பாரு. கோவிலுக்கு போகணும்னு கிளம்பி வெயிட் பண்றியா? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடலாம். என்னங்க? சாரி, நான் கோயிலுக்கு வரல. ஏன்? நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஏதாவது கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தலை வலிக்குது. ரோஹிணி, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, நான் இது வரைக்கும் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒதுக்குனது எல்லாமே தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட 100 தடவைக்கு மேலே சாரி கேட்டேன். இன்னும் எத்தனை தடவை வேணாலும் உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ், என்கிட்ட எப்பவும் போல சகஜமாக பேசு ரோஹிணி. சரி, உனக்கு ஹெட் ஏக் டேப்லெட் ஏதாவது வேணும்னா சொல்லி நான் போய் வாங்கிட்டு வரேன். மாத்திரையெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். கொஞ்சம் நேரம் என்னை தனியாக விட்டால் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். போதுமா? இப்பெல்லாம் நான் உன் பக்கத்தில் இருக்கதே உனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குல்ல. சாரி ரோஹிணி. என்னடி இங்க வந்து தனியா நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா நின்னு யோசிக்கிறத பார்த்தா வாழ்க்கையே வெறுத்து போய் நாம எதுக்காக வாழணும்? இதுக்கு மேல என்ன இருக்கு? பேசாம கழுத்துல கயிற மாட்டிக்கிட்டு தூக்க போட்டுக்கிட்டு செத்து போலாமா? இல்ல
பாய்சன் குடிச்சு வலி இல்லாம செத்து போயிடலாமான்னு யோசிக்கிறியா? என்னடி பார்வ, நான் உண்மையத்தான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா? நீ சாகறதுக்காக எந்த வழிமுறையை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சம்மதம் தான். நான் வாழறதுக்கான வழிய மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சாகறத பத்தின எண்ணம் என் மனசுல துளி கூட இல்ல. அப்படி ஒரு யோசனை எனக்கு எப்பவும் வரவும் வராது. ஓஹோ, அப்போ கௌதமோடு சேர்ந்து வாழ்றதுக்கான தீர்மானத்துல தெளிவா இருக்கு அப்படிதானே? என்னடி அவன் கொஞ்சம் ஆசையா உன்ன நெருங்கி வராங்கிறதுக்காக ஓ மனசுல பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சா? திரும்பவும் இங்கேயே நிரந்தரமா மருமகளா இருந்துடலாங்கிற நினப்பு வந்துருச்சா? சொல்லு. ஏய், இத பாரு, உனக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு இன்னும் 3-4 மாசத்துல நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறி ஆகணும். அதுக்குள்ள ஏதாவது குட்டைய குழப்பி மீன் பிடிக்க நினைச்சனா நான் உன்ன அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? நான் எதையும் மறக்கவும் இல்ல, அதே நேரத்துல எதையும் உங்க கிட்ட இருந்து அபகரிச்சிட்டு போகவும் விரும்பல. ரொம்ப நல்லது. இங்க இருந்து போற வரைக்கும் நீ இதே நினைப்போடவே இரு. சரி, கௌதம் எங்க போயிட்டான்? மனசுக்கு நிம்மதி இல்லாம போன மனுஷன் எங்க போனாருன்னு யாருக்கு தெரியும்? இல்ல, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன பழி வாங்குறதா சொல்லி உங்க பையனையும் சேர்த்து பழி வாங்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியுதா? உங்க மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக, உங்க வார்த்தையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நான் மனச கல்லாக்கிக்கிட்டு அவர் முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டேன். இதனால அவர் எவ்வளவு மனவேதனை பட்டிருப்பாருன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? எனக்கும் மனசுக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஓ, மனசு எப்படி இருந்தா எனக்கு என்ன? கௌதம் உன்னை நெருங்க கூடாது. ஓ மேல அவனுக்கு வந்திருக்கிற ஆசை வந்த வேகத்திலேயே அவன் மனசை விட்டு ஓடணும். அதுக்கான வேலை என்னவோ அத மட்டும் நீ பாரு. அவன் மனசளவுல என்ன வேதனை பட்டாலும் காயப்பட்டாலும் அதுல இருந்து அவனை எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து அவனுக்கு நான் விரும்புற மாதிரி வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் கௌதம் உன்னோட டச் இல்லாம பாத்துக்கோ. அதை விட்டுட்டு குள்ள நரி வேலைய பார்க்கணும்னு மட்டும் நீ நினைச்சிடாத. ஜாக்கிரத. வேலையெல்லாம் முடிஞ்சது, காஃபி குடிச்சிட்டு வரலாம். ஹாய் செல்லக்குட்டி. மாமா, என்னது? போன காஃபி குடிக்கணும். காஃபி எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். உட்கார். டான் 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 டான். மாமா, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எதுக்கு இங்க உட்கார வச்சு கதவு தாப்பால் போட்ட? காரணம் இருக்கு காவேரி. உன் காரணத்தை எடுத்து குப்பையில போடுப்போ. ஒரு நிமிஷம் நீ கண்ண மூடு.
அப்புறம் உனக்கு ஒரு அற்புதத்தை காட்டுறேன். கண்ண மூட சொல்லிட்டு நைஸா கண்ணத்துல கிஸ் பண்ணலாம்னு பாக்குறியா? ஏய் இல்லடி, இது வேற விஷயம். முதல்ல கண்ண மூட சொல்றேன். சரி மூடிட சீக்கிரம் சொல்லி தொலை. ஏய் கண்ண திறக்க கூடாது. திறக்கல. என்னன்னு சொல்லு. இப்போ கண்ண திறந்து பாரு. எப்படி? இதுக்குதான் இவ்வளவு பில்ட் அப் பண்ணியா? என்னடி இத பார்த்த உடனே பயங்கர சந்தோஷத்துல அப்படியே மாமாவை கட்டி புடிச்சு கிஸ் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தா இவ்வளவுதானு கேட்ட? ஆமா, நீங்க வாங்கிட்டு வந்த பிளாட்ஃபார்ம் நகைக்கு உங்களை கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். மூஞ்ச பாரு. என்னது இது? பிளாட்ஃபார்ம் நகையா? கூமுட்ட கூமுட்ட, நல்லா பாருடி. ஏய் ஒரிஜினல் டைமண்ட் நெக்லஸ் டி. யார்கிட்ட கதை விடுற? எங்களுக்கு ஒரிஜினல் இது, டூப்ளிகேட் எதுன்னு தெரியாதா? நாங்களாம் கேலண்டர்ல இருக்கிற சரஸ்வதி படத்திலேயே ஒரிஜினல் நகை எது, டூப்ளிகேட் நகை எதுன்னு கண்டுபிடிக்கிறவங்க. நேர்ல காட்டும் போது ஏமாந்துருவோமா? என்னது கேலண்டர்ல கண்டுபிடிச்சியா? ஏய் அதெல்லாம் வரைஞ்சது, பிரிண்டிங் டே. வரைஞ்சதுல கூட தரம் பிரிச்சு பாக்குற திறமை எங்களுக்கு இருக்கு. உன்ன அப்படியே போட்டனுவே, மென்டல் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. ஏய் உனக்காக நான் ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன்டி. டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல் நகை தான்டி. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐயோ இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இது ஒரிஜினல் நகைதாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. மக்கு பாரு, நெக்லஸோட பில் சோனா ஜுவல்லரியில வாங்கினது. நல்லா பாரு கண்ணை திறந்து. மாமா என்னமா இத்தனை லட்சம் போட்டிருக்கு? அப்போ இது உண்மையிலே டைமண்டா? ஐயோ ஐயோ, எப்படி மாமா? ஏது மாமா உனக்கு இவ்வளவு பணம்? உங்க அப்பா கொடுத்தாரா? எங்க அப்பா கொடுத்துட்டு கடத்துட்டு போறாரு. நல்லா அல்வாவை தான் கிண்டி கொடுப்பாரு. அப்புறம் எப்படி மாமா இவ்வளவு பணம் உனக்கு வந்துச்சு? ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? புடிச்சிருக்கா? என்ன மாமா இவ்வளவு விலை கொடுத்து நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்க, புடிச்சிருக்கான்னு கேக்குறியே? இத பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா இருக்கு. உனக்கு நெக்லஸ் பிடிச்சிருக்கா இல்ல கிறுக்கு பிடிச்சிருக்கா? கிண்டல் பண்ணது மாமா, நெக்லஸ் தான் பிடிச்சிருக்கு. இத வாங்குறதுக்கு உனக்கு ஏது மாமா பணம்? ஏய் உழைச்சு சம்பாதிச்சதுடி. உழைச்சா? ஏமாமா இந்த கம்பெனில உனக்கு இவ்வளவு சம்பளம் எல்லாம் கிடையாதே. பொன்மகள் வந்தால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. உனக்கு நெக்லஸ் பிடிச்சிருக்கா இல்ல கிறுக்கு பிடிச்சிருக்கா? கிண்டல் பண்ணது மாமா, நெக்லஸ் தான் பிடிச்சிருக்கு. இத வாங்குறதுக்கு உனக்கு ஏது மாமா பணம்? ஏய் உழைச்சு சம்பாதிச்சதுடி. உழைச்சா? ஏமாமா இந்த கம்பெனில உனக்கு இவ்வளவு சம்பளம் எல்லாம் கிடையாதே. மாமா நெக்லஸ் வாங்கி தந்தாதான் உன்னை தொட விடுவேன்னு சொன்னதால நீ ஏதாவது ஏடா கூடமா யோசிச்சு அத்தையோட கம்பெனி காசுல கை வச்சிட்டியா? வாய மூடு. ஏண்டி இப்படி எல்லாம் யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எப்படி மாமா உன்கிட்ட இவ்வளவு பணம் வந்துச்சு? எல்லாம் மாமாவோட பிராண்ட். அதான் உனக்கு இல்லையே மாமா. ஏய் என்னடி நக்கலா இருக்கா? நான் அறிவை யூஸ் பண்ணி ரொம்ப நேர்மையா நான் சம்பாதிச்சு இத வாங்கியிருக்கேன். இத பாரு, இத நான் விலாவரி அப்புறம் சொல்றேன். இப்போ அதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. இப்ப நான் மாட்டி விடுறேன். எப்படி இருக்கு? சீக்கிரம் மாமா, எவ்வளவு நேரம் போட்டு விடுவ? கையெடு. நல்லா இருக்க மாமா? அது சரி, இப்ப மாமாவுக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் சொர்க்கத்துக்கு போயிட்டு வரலாமா? சொர்க்கத்துக்கா?
எங்கூட கோவிலுக்கு தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்கு நான் தைலம் கூட தேய்ச்சி விடக்கூடாது? வேண்டாம், அந்த தைலத்தை கீழே வைங்க, நானே தேய்ச்சிக்கிறேன். எனக்கு தலைவலியில நீ தைலம் தேய்ச்சி விடுறது இல்லையா? உனக்கு நான் தைலம் தேய்ச்சி விடுறதுல என்ன தப்பு? நீ நெத்திய காட்டு. ஐயோ, சொன்ன கொஞ்சம் கேளுங்களே, என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? சரி சரி, டென்ஷன் ஆகாத. சாரி, இப்போ தலைவலிக்கு நல்லா ஒரு கப் ஸ்ட்ராங்கா காஃபி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கிளம்புறேன். எங்கெல்லாம் உன்னை தேடி அலைஞ்சு கடைசியா இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? அட்லீஸ்ட் அந்த அலைச்சலுக்காகவாவது கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போயேன். என்ன பேசணும்? பேசி தொல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கும் ரோஹிணிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது, முதல் இரவு நடக்க போகுது. இனிமே நீ என்ன மறந்துரு, என்னை தொந்தரவு பண்ணாத. அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் பேசுன, இப்ப என்னாச்சு? இவ்ளோ சோகமா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? முன்னாடி ஏற்கனவே வச்ச ஃபர்ஸ்ட் நைட்ல உங்க அம்மா மாடிப்படியில இருந்து கீழே விழுந்த மாதிரி இந்த தடவை வேற யாராவது விழுந்துட்டாங்களா? இல்ல ரோஹிணியா கீழே விழுந்துட்டாளா? பலமா அடிபட்டுருச்சா? கை உடைஞ்சதா கால் உடைஞ்சதா? ஏய், ஏன் இந்த மாதிரி கொடூரமா யோசிக்கிற? பாவ ரோஹிணி. என்ன கௌதம், திடீர்னு ரோஹிணி மேல பாசம் பொங்குது? இல்ல, இத்தனை நாளா நான் உன தொந்தரவு பண்ணும் போதெல்லாம் நீ என்கிட்ட கோச்சுக்கிட்ட, இல்லனா பயங்கரமா திட்டுவ. ஆனா ரோஹிணி மேல கரிசனப்பட்டு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல, அதான் கேக்குறேன் என்னாச்சு? சரி, இந்த பாரு, உங்கட எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்லி தொலைக்கிறேன். அதுக்கப்புறமா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, புரியுதா? சொல்லு சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? ரோஹிணி நான் கல்யாணம் பண்ண புதுசுல அவளை என்னால உடனே ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சா. இதை அவகிட்ட நான் நேரடியாகவே சொல்லியிருக்கேன். அவளும் வேற வழி இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா. அதனால தான் அந்த டைமில் அவளுக்கு முன்னாடி என்ன வந்து நீ தொந்தரவு பண்ணும்போது கூட அவள் உன்னை எதுவுமே சொல்லாமல் இருந்தா.
நானும் அவன் முன்னாடி எதுவும் பெருசா அசிங்கப்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப கதையே வேற. எனக்கு ரோஹிணி மேல லவ் வந்துருச்சு. எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னை அறியாம என் மனசு அவளை ஒய்ஃபை ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தையும் அவகிட்ட நான் நேரடியாவே சொல்லிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்றா. என்னதான் இருந்தாலும் அவளோ ஒரு பொண்ணு தானே. அதுவும் ஒன்ன மாதிரி இல்லாம ரொம்ப நல்ல பொண்ணு வேற. சொல்ல போனா கம்பேரே பண்ண முடியாது உங்க ரெண்டு பேத்தையும். இந்த பாரு, நான் என் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசினதுனால அவ என் மேல ஏதோ வருத்தத்துல இருக்கா, கோவத்துல இருக்கா. ஆனா அதெல்லாம் சாதாரண கோவம் தான், சீக்கிரமாவே காணாம போயிடும். மற்றபடி முழு மனசோட அவளை நான் என் ஒய்ஃபா ஏத்துக்கிட்டேன், அவளும் என் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டான். இந்த பாரு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன்? தப்பி தவறி கூட நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, என் ரோஹிணி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சிடாத சொல்லிட்டேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், என் ரோஹிணி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்.